மோட்டார் வாகன விபத்து வழக்குல பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு தரணும்னு தீர்ப்பாயம் உத்தரவிடுகிறது. ஆனால் இன்சூரன்ஸ் நிறுவனம் சொல்றாங்க அதற்கு வந்து வாகன பதிவு சான்றிதழ் புதுப்பிக்கப்படவில்லை, ஆகவே நாங்க தர வேண்டியதில்லைன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களை சட்டம் என்ன சொல்கிறது? விபத்து வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தாருக்கும் உரிய இழப்பீடுகளை வந்து பெற்றுத்தர வல்லது வந்து மோட்டார் வாகன சட்டம் 1988. அந்த சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையிலே தான் அந்த இழப்பீடுகள் கோரி வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அதற்கென தீர்மானிக்கப்பட்ட நடந்து கொண்டிருக்கக்கூடிய விபத்து வழக்குகளை தரக்கூடிய இழப்பீடு தரக்கூடிய தீர்ப்பாயங்கள்ல அது மாதிரியான தருணங்கள்ல ஒரு நீதிமன்றம் இறுதி முடிவெடுத்து அந்த வாகன விபத்திற்கு அந்த எந்த வாகன விபத்திற்கு காரணமோ அந்த ஓட்டுநருடைய செய்கைதான் காரணம் அப்படிங்கறத நிரூபித்து அந்த அடிப்படையில வந்து ஒரு உத்தரவு வழங்குகிறது, இழப்பீடுகள் விதிக்கின்றன. அது மாதிரியான தருவாயில அந்த வாகனத்தினுடைய அந்த ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் இன்சூரன்ஸ் நிறுவனம் அவர்கள் எது தரப்பினராக இருக்கிறாங்க, அதுல யார் வந்து அதை தரணும் அப்படிங்கறத வந்து அந்த உத்தரவுகள்ல தீர்ப்பாயங்கள் உத்தரவாக பிறப்பிக்கின்றன. ஆனால் அந்த வழக்கு விசாரணையில எப்படி அந்த விபத்து ஏற்பட்டது, அவருக்கு என்ன இழப்பீடு வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, உடல் ஏற்பட்டிருக்க ஊனம் என்ன, காயங்கள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு இழப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. அது மாதிரியான தருவாயத்துல ஒரு விஷயத்துல வந்து ஒரு தீர்ப்புல வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த தொகையை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒரு நிலைப்பாடு வந்து எடுக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அதாவது இது வந்து அந்த நேரத்தில் வந்து ரெஜிஸ்டர்டு சர்டிபிகேட், அதாவது பதிவு சான்றிதழ், வாகன பதிவு சான்றிதழ் வந்து ரெனியூவல் செய்யப்படவில்லை, புதுப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற நிலைப்பாடு காரணமாக நாங்கள் வந்து அது பணம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒரு வாதம் வைத்தால் அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா சட்டத்தின்படி வந்து இன்சூரன்ஸ் எடுத்த உடனேயே அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு தரணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தும் விஷயமாகத்தான் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு சட்டத்தின் வாயிலாக அனுமதிக்கப்பட்டு அவங்க இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கறாங்க. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதிரசர் பி தேவதாஸ் அவங்க முன்னாடி 2015 செப்டம்பர் இறுதி வாரத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை மேல்முறையீட்டு வழக்கு, அதை தாக்கல் செய்தது வந்து திண்டுக்கல்லை தலைமையிடமாக கொண்ட ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம். அவங்க சொல்றாங்க திண்டுக்கல்ல நடந்த ஒரு விபத்து தொடர்பான ஒரு வழக்கில் வந்து திண்டுக்கல்ல இருக்க விபத்து வழக்கை விசாரிக்கக்கூடிய தீர்ப்பாயம் 1,05,000 ரூபாய் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அதை வந்து 6% ஆண்டு வட்டியோடு சேர்த்து தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த விபத்து அந்த இழப்பீடு தொகையை தரவல்லது வந்து அந்த யார் வாகனத்தை ஓட்டினாரோ அவரும் இன்சூரன்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த வாகனம் எந்த வாகன விபத்தை ஏற்படுத்தியதோ அதனுடைய பதிவு சான்றிதழ் வந்து புதுப்பிக்கப்படாமல் இருந்தது, ரெனியூவல் செய்யப்படவில்லை. ஆகவே அது மாதிரியான தருவாயில வந்து எங்களுடைய அந்த கிளாஸ் படி நாங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அந்த தொகையை தர வேண்டியது கிடையாது, எங்களை அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதமாக வைக்கிறாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து அவங்களுடைய வாதம் என்னவாக வைக்கப்படுகிறதுனா விபத்து நடந்த அன்னைக்கு இன்சூரன்ஸ் இருந்தது, அந்த இன்சூரன்ஸ் இருந்த காரணத்தினால இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்வாதம் வைக்கிறார்கள். அப்போ இருதரப்பு வாதங்களையும் வந்து சீர்தூக்கி பார்த்த நீதிரசர் பி தேவதாஸ் அவர்கள் வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது மோட்டார் வாகன சட்டம் சட்டப்பிரிவு 149 அடிப்படையில வந்து ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் என்றால் என்ன, எதற்காக இன்சூரன்ஸ் எடுக்கப்படுகிறதுங்கிறது வந்து சட்டத்திலே விளம்பப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான தருவாயில இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு வேற ஏதாவது ஒரு காரணம் கூறி அதிலிருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது எதுக்காகனா வாகன விபத்துல பாதிக்கப்படும் மக்களுக்கு இழப்பீடு உடனடியாக கிடைக்கணும், இழப்பீடு மறுக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகத்தான் அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த கொடுப்பதுங்கிறது வந்து சட்டத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வண்டிக்கு வந்து பதிவு சான்றிதழ் புதுப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து முன்னிறுத்தி அதன் காரணமாக அந்த இழப்பீடு தொகையை நாங்கள் தர மறுக்கணும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்ற நிலைப்பாட்டை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே அந்த தொகையை வந்து 3 வார காலத்திற்குள்ளாக அந்த கீழே அந்த தீர்ப்பாயத்தில் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் சொல்லி நீதிரசர் பி தேவதாஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். ஆக சட்டத்தின் பார்வையில் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இன்சூரன்ஸ் வந்து அந்த காலக்கெடுவுக்கு உரிய தொகை எடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, காப்பீடு செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவங்க வேற ஏதாவது ஒரு காரணத்தை கூறி நாங்க கொடுக்க முடியாது இல்ல அந்த நிலைப்பாட்டிலிருந்து எங்களுக்கு வந்து ரத்து அளிக்கணும்னு சொல்லி கேட்கிற விஷயங்களை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை